நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரம்மளுடைய கருவாடு தயாரிக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதாவது இன்னைக்கு வந்து ராமேஸ்வரம் வர்ற எல்லாருமே வந்து ராமேஸ்வரத்தில் கருவாடு வாங்கணும் அப்படின்னு நிறைய ஆசைப்படுறாங்க. ஆனால் வர்றவங்க எல்லாருமே கோயிலுக்கு வரனால கோயிலுக்கு வந்துட்டு போகும்போது கருவாடு வாங்க முடியல, மீன் வாங்க முடியல, ரொம்ப இயக்கத்தோடு போகிறதா என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து எல்லாருமே வந்து கருவாடு வேணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக அந்த கீழே இருக்கிற நம்பர் கொடுக்குறேன், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இங்கே ராமேஸ்வரத்தில் இருக்கிற கருவாட்டை வந்து உங்களுக்கு நேரடியாகவே உங்களுடைய வீட்டுக்கு கொரியர் மூலமாக நம்ம அனுப்பி வைக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணா கருவாடு, இந்த மாதிரி பண்ணா கருவாடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா கடம்பா கருவாடு, இது வந்து ஊழி கருவாடு, இப்படி நெத்திலி கருவாடு, இப்படி எல்லா கருவாடு, வாழை கருவாடு, இப்படி எல்லா கருவாடு, வஞ்சரம் கருவாடு, சீலா கருவாடு, இப்படி எல்லா கருவாடுமே நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது கருவாடு தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பரை வந்து என்னுடைய நம்பர் தான் அது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கே வந்து கருவாடை நேரடியாக அனுப்பி வைக்கிறேன். நல்ல ருசியான கருவாடு தான் ராமேஸ்வரம் கருவாடு, அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் நிச்சயமாக ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது. ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா அந்த ராமேஸ்வரம் கருவாடுக்கு நீங்கள் அடிமை. ஸோ நன்றி, வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பண்ணா கருவாடு. இந்த கருவாடு வந்து நிறையா சதை இருக்கும், இந்த கருவாட்டில் நிறைய மீட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து இந்த கருவாடை சம்பல் வச்சு சாப்பிட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் இந்த கருவாடு கிடச்சிச்சின்னா நல்லா சம்பல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு சுவையாக இருக்கிற கருவாடு இந்த கருவாடு.